பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓராண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திப்பதிலே உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிவர்த்தனை படம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்கள எதிர்பார்த்த அல்லது நீங்கள் கடந்து வந்த ஒரு பாதையை தான் நாங்கள் மறுபடியும் பேசியிருக்கிறோம். உங்களுடைய இளமை காலங்களை நீங்கள் கடந்து வந்த அந்த நடுப்பகுதியை இன்று இருக்கக்கூடிய அந்த மனநிலை தான் இந்த பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை உங்களை எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிக்கு வந்து ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு அஸ் எ டைரக்டராக வந்து நான் விரும்புகிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாசிரியர் யாருன்னா புரி செந்திவேல் சார். இந்த படத்தோட ரைட்ரு அண்டு ப்ரொடியூசர் அவர் தான், நான் ஒன்லி டைரக்டர் இந்த இதோட இது. பட் அந்த அவர் எழுதின அந்த வசனங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உண்மையாலுமே வந்து இது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு படமாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இது நாளை மறுநாள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இது வெளியாகுது. உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். சார், இது ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆ சரிங்க சார். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண வைஃப் குழந்தை இருந்ததுன்னு இந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியுமா? யாருக்கு இருந்தது இல்லையே? இல்ல, ஒரே விஷயம் தான், லவ் வந்து அது எந்த சூழ்நிலையும் வந்து அது முடிவெடுக்காது. ஆழமான லவ், அழுத்தமான ஒரு லவ், அது எந்த சூழ்நிலையாலும் அப்படி ஒரு முடிவெடுக்காது. ஒரு நிமிஷம், பாக்கியராஜோட ஃபேன் இல்ல? ஆ இல்ல, அந்த கதைக்கு அந்த சீனுக்கு அந்த டயலாக் தேவைப்பட்டது. அதனால வந்து நாங்க பாக்கியராஜ் எடுத்துக்கிட்டா காப்பி அடிச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த நீங்கள் படமாக வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த டைலாக் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. அது வந்து அதனால வந்து அது பிரதிபலிக்க வேண்டியது. அந்த தவறை வந்து மற்றபடி நாங்கள் பாக்கியராஜை காப்பி அடிக்கல. இந்த குழந்தை அப்போ அவங்க கூட தான் வாழணும். அது நான் போய் இப்போ இதுவரைக்கும் அவள் தனியாக இருந்தேன். அப்போ அவன் போய் என்ன பண்ணுவான்? வளர்த்ததை தாண்டி இந்த பொண்ணு அந்த ஊரில் போயிருந்தப்ப அந்த குழந்தைக்கும் இந்த கல்யாணமான பொண்ணுக்கும் நல்லா பாண்டிங் ஆயிடுச்சு. அதை ரெண்டு மூணு சீனில் காட்டியிருக்கிறோம். இதை தாண்டி இந்த லவ்வர்ஸை வந்து இந்த பொண்ணு சேர்த்து வைக்கும்போது அந்த குழந்தை கூட இருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அதனால தான் பரிவர்த்தனை. தாலியை கலட்டி கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போகுது பாருங்க, அதான் பரிவர்த்தனை. ஆ சரி, அது எப்படி சார்? உங்க லவ் கண்டிப்பா வரும் சார், கண்டிப்பா வரும். அழுத்தமான காதலுக்கு வந்து எந்த இடத்துலயும் முடிவெடுக்க சக்தி இருக்கு. சக்தி அது அழுத்தமான காதல். யாரு ஹீரோயினியா? அதுல வந்து இப்ப எங்க ஹீரோயினிக்கு வந்து இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்டா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க ஹீரோயினி லண்டன்ல இருக்காங்க. ஜேம்ஸ் கேமரூன் இருக்கல, அவங்க படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால அவங்கனால வர முடியல. யாரு? நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு நான் சொல்லக்கூடாது. டிவி ஆர்டிஸ்ட் வந்து நான் படிச்சு சொன்னேன் வேணான்னு, வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு ஒரு படத்தை எடுத்தோம். அவங்களுக்கு வந்து சினிமானா என்னன்னு தெரியாதவங்களை வச்சு ஒரு படம் எடுத்தோம்ல, அது மிகப்பெரிய தப்பு. பரிவர்த்தனைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, பழைய காலத்துல அந்த சொல்லு வந்து பண்ட மாற்றம் இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலையும் நான் நீ இந்த சாமான கொடு, நான் இந்த விளைச்சலை கொடுக்குறேன் அப்படின்னு பண்ட மாறிக்கிட்டாங்க. அதுதான் அதோட தூய தமிழ் சொல் தான் பரிவர்த்தனை. சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவங்க புரியல. அது எல்லாத்துக்கும் மேல இங்கிலீஷ் ஒரு வேர்டு இருக்கு, டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனா வேணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், பிகரா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார், கலாச்சாரத்துக்கு தப்புங்கிறீங்க. நிகழ்கால வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம், இது எல்லாமே மீறப்படும். இதுதான் உண்மை. சார், நன்றி நன்றி நன்றி. அதான் மாத்தி யோசின்னு சொல்றோம்ல, மாத்தி யோசிச்சது. நான் சொல்லுங்க, பிடிக்காம எதுக்கு சார் வாழணும்? சார் சார், ஒரே நிமிஷம், எதுக்கு அவன் கரெக்டா டிசிஷன் எடுத்தா?
நீங்க ரெண்டு பேரும் வந்து நீ உன்னால அவன் கேக்குறான்ல, நான் வந்து உன்னால இன்னொரு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ வந்து வாழ முடியுமா அப்படின்னா நான் ரெடி. கடைசியில என்ன பண்றாரு, அட்வைஸ்மெண்ட் போவாரு. அதுதான் சொல்ல வரேன், நிகழ்கால வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே மீறப்படும். அதான் இந்த படம். என்னன்னா காதலுக்கு வந்து உருவம் அழகு நிக்காத சார், மனசுல நின்னதனுடைய விளைவியதான் அவ கடைசி வரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கா. அவ அழக மட்டும் பாத்துதான் வச்சுங்களேன், அவன் நல்லா இருக்கான் அப்படின்றது அவன் நூறு பையனை கல்யாணம் பண்ணி போயிருப்பா. அங்க வந்து உருவம் அடிபட்டு போச்சு, உள்ள உள்ளக்குள்ள தங்கிருச்சு, அது 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 வெளியில வராது, அது செத்தா தான் வரும், வேற வழி இல்ல. எனக்கு லவ் இருந்தது இல்லங்கிறது இது வந்து படமா பாருங்க. 100% 100% பார்க்கும் போது ஒரு நிமிஷம் கணவன் மனைவி இருவருக்குமே கடந்த கால வாழ்க்கை நினைவுக்கு வரும். ஏன்னா பள்ளி பருவத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பையனையோ ஒரு பையன் பொண்ணையோ கடக்காம வர முடியாது. அது வெளியில சொல்லப்படலாம், பாதி வெளியில சொல்லாம இருக்கலாம், பள்ளிக்கூடத்திலேயே செத்தும் போகலாம், எப்படியும் போக முடியாது. வரமுறையோட தான் போறாங்க அவங்க, தப்பா ஒண்ணு போகலாம். அவன் தாலியை கலட்டி கொடுத்ததுனாலதான் அவங்க. சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், சார் ஒரே சிம்பிள். அதாவது சரி ஒரே விஷயம் தான் சார், பொய்யா வாழாதீங்க. நீ உன்னால வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ முடியுமான்னு அவன் கேக்குறான், அவன் முடியாதுன்னு உண்மைதான் நினைக்கிறான். கதையிலையும் வசனத்திலையும் தெளிவான பதில்கள் இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எங்க வாயில இருந்து சொல்லுங்க. ப்ரமோஷனா? அதான் அவங்க வந்து லண்டன்ல இருக்காங்கண்ணே, ஜேம்ஸ் கேமரூன் படத்துல நடிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆஸ்கார் அவார்ட்ல புதுசா அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. தி வெரி ஒர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவருடைய வெரி ஒர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒரு அவார்டு வாங்க போறாங்க நைட்டு 9 மணிக்கு. நீங்க டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. இதுதானே நான் தான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி அங்க லண்டன்ல இருக்காங்க, ஜேம்ஸ் கேமரூன் படத்துல நடிக்கிறாங்க. யாரு? கூட்டி வாங்க. சரியான விஷயத்தையும் சொல்றேன். அனுபவம் இல்ல, உங்க வாய்ப்பு அனுபவிக்கல. நீங்க அதாவது ஒரு கற்பனை கதைக்கு வந்து இது உன்னோட அனுபவமான கேட்கறது ஒரு நாகரிகமான கேள்வியா? இது நாகரிகமான கேள்வியா நான் கேக்குறேன். இது நிஜமா பொய்யா? எங்க வாழ்க்கையில நடந்த என் வாழ்க்கையை நான் எடுக்கவில்ல. இங்க தமிழ் பெரும்பாலான ஒரே நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். பெரும்பாலான தமிழ் சமூகத்துல இன்னைக்கு நடந்து கூடிய ஒரு விஷயத்தான் நான் எடுத்துக்கிறேன். உண்மை அதுதானே? உண்மை அதுதான். ஏன் உண்மை பேசுறது உங்களுக்கு ஏன் பயம்? அவங்கதான் முடிவு எடுக்கணும்.
நான் ஏன் பொண்ணை வந்து நான் தப்பா இது பண்ணணும் சொல்லுங்க. நீங்க லேட்டா வந்துருக்கீங்க, நீங்க லேட்டா வந்துருக்கீங்க. இரு 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 அண்ணா பேசுங்க பேசுங்க சொல்லுங்க. வாங்க பரிவர்த்தனை கொடுத்து வாங்குறதுண்ண அவ்வளோதாண்ணா. எதுண்ண இல்லைண்ணா தாலியை கொடுத்து பொண்ணை வாங்கியிருக்காங்கண்ணா. ஆ யாரு அவங்க வாழ்ந்த சாதி கட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணா, அது வரைக்கும் தெரியல. அதான் கதை. ஆ சொல்லுங்கண்ணா. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. தெரியலண்ணா என்ன வேலை நடக்கலாம்ண்ணா. அப்படிலாம் அது அந்த சூழ் 30 வருஷம் கழிச்சு நான் என்ன இருக்குங்க பொறுத்து யாரு இல்லைங்க. 30 வருஷத்துக்கு பிறகு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னாக்க நான் உயிரோடு இருக்கிறேன்னா இருந்தனா அது என்ன நடக்கும் அது அன்னைக்கு நடக்கும். அதை நான் யோசிப்பேன், அதை நான் யோசிப்பேன் சொல்லுங்க சார். அன்னைக்கு என்ன இருக்கோ அதை பிரதிபலிப்போம் சார். ஒரு ஒரு சார் ஒரே விஷயம் சார், ஒரு படைப்புங்கிறது நிகழ்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாங்க ஒரு படைப்பு. நிறைய அப்படித்தான் இருக்கு, நிறைய இருக்கு. நீ வாங்க இந்த ஹைகோர்ட்டுக்கு வாங்க. ஆ வாங்கண்ணா நாளைக்கு வாங்கண்ணா வாங்க. வாட் எவர் இட் இஸ் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. மியூச்சுவல் ஒண்ணு மியூச்சுவலா பிரிஞ்சு போறது நிறைய இருக்கு. ஓ மியூச்சுவலா பிரிஞ்சு போறது இருக்கு. ஆ முன்னாள் காதலி இருக்கிறதாக தெரிஞ்சு அந்த காதலிய கணவனுக்கே தெரியாம தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து தான் கணவனை வந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சு எங்க திருத்தணி பக்கத்துல ஏதோ ஒண்ணு எல்லாமே நீங்க தான் எழுதுனீங்க, நீங்க தான் அதை போட்டீங்க. எல்லாருமே சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு மனைவி சொல்லி சேர்த்து வச்சா காதலும் வாழணும் நானும் வாழணும் அப்படிப்பட்ட பொண்ணு எந்த தானே செய்யுது. இது நடந்தது இருக்கு 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 வந்திருக்கு சொல்லுங்க சொல்லுங்க தலைய தலைய வாங்க 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 ஆதாரம் இருக்கு. சொல்லுங்க புரியல. என்ன குழந்தைய கூட வச்சுட்டு பேச மாட்டோம்ண்ணா. சரி எதுக்காண்டி இந்த கேள்வி கேட்குறீங்க? யாரு ஆகலையா மீடியா உறவுகளுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அந்த பரிவர்த்தனை படத்துல வந்து தந்தை கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். ஒரு ஷட்டிலான ஒரு கதாபாத்திரமா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்களும் பார்த்துருக்கிறீங்க, இது வந்து நாளை மறுநாள் திரைக்கு வர இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் தான் எழுத போகிறீங்க இந்த கதாபாத்திரம். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்கவுங்க கொடுத்த வேலை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய எழுத்துக்களை தான் இது வந்து முன் அனுப்புவது, அதாவது ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது இந்த வாய்ப்பு கொடுத்த வந்து தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பண்ணியாக வணக்கம் சொல்கிறேன். இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து ரசித்து என்னை இந்த பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நினைவு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் தியேட்டருக்கு வருது, நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா எழுதி ப்ரொமோஷன் பண்ணு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். இல்லை அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். இவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசுகிறத பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு கொஞ்சம், ஏன்னா நான் புதுசு. இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஓகே இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நாளை மறுநாள் தியேட்டரில் வர இருக்குது, பார்த்து ரசிங்க.
வாய்ப்பு கொடுத்த மணிபாரதி டைரக்டர் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ப்ரொடியூசர் நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். நாளை மறுநாள் செப்டம்பர் 8 முதல் திரையரங்குகளில் வெளிவர இருக்கும் இந்த பரிவர்த்தனை திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் கதை வசனகர்த்தாவுமாகிய என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் சரியான விளக்கம் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். படம் வந்து தியேட்டரில் வெற்றி அடைகிறதுங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு சூழ்நிலையில் ஊடகத்துறையினர் மற்றும் பத்திரிகை துறையினர் கையில் 50% இருக்குது, அதை ஒத்துக்கிறீங்களா? தயவு கூர்ந்து கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், மிக குறைந்த பட்ஜெட்டில் அழகான ஒரு 3 மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெல்ல தெளிவாக கதையை விட்டு கொஞ்சமும் நகராமல் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய ஊடகத்துறையினராகிய நண்பர்கள் நீங்கள் அனைவரும் மாபெரும் ஒத்துழைப்பை நல்குவீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் இதை விட பிரம்மாண்டமான ஒரு பிரஸ் மீட்டில் நான் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். அதை பற்றின ஒரு காரசாரமான ஒரு விவாதம் போச்சு. இந்த விவாதத்தை எழுப்பின பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படைப்புங்கிறது எப்போவுமே ஒரு விவாதத்தை எழுப்பணும் அப்படிங்கிறத என்னுடைய ஐடியாவாக இருக்கும். இது ஒரு படைப்புங்கிறது அது பேசப்படணும், அது சரியா தவறா என்கிற ஒரு விவாதத்தை எழுப்ப வேண்டும். இந்த படைப்பு ஒரு விவாதத்தை எழுப்பி இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்றி நீங்கள் வந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நினைச்சுக்கிறேன். இது என்னுடைய 3வது படைப்பு. இந்த படைப்பை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வந்து 8வது ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்குறாங்க.